ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஒன்று சாமுவேல் ஏழாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் ஃபஸ்ட் சாமுவேல் சாப்டர் செவன் வஸ்ட் டுவெல் அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான் ஆம பிரியமானவரே நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளிலே சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து நட்டு மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கத்திரங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு அந்த கல்லிற்கு எபனேசர் என்று பெயரிடுகிறான் பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே நினைப்பூட்டுதலாக அநேக இடங்களிலே கற்களை நாட்டி அந்த இடத்திற்கு பெயர்களை சூட்டுவது இஸ்ரவேலருடைய வழக்கமாக இருந்தது யாக்கோபு ஒரு கல்லை எடுத்து நாட்டி அதற்கு பெத்தேல் என்று பெயரிட்டதை நாம் அறிந்திருக்கிறோம் யோசுவா கற்றுடைய ஜனங்கள் யோர்தானை கடந்து சென்ற பொழுது பனிரெண்டு கற்களை எடுத்து நாட்டினதை நாம் அறிந்திருக்கிறோம் இப்படி அநேக இடங்களிலே கற்குவியல்கள் கற்களை நாட்டி கற்குவியல்களை வைத்து அந்த இடத்தை நினைப்பூட்டுதலாக அந்த இடத்தில் நடந்த சம்பவங்களை நினைக்கும்படியாக அந்த இடத்திற்கு பெயர்களை சூட்டுவார்கள் அப்படி தான் இந்த இடத்திலே சேனுக்கும் மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தப்பட்ட கல்லிற்கு பெயர் எபனேசர் எபனேசர் என்று சொன்னால் இம்மட்டும் நமக்கு உதவி செய்தார் கர்த்தர் நமக்கு இம்மட்டும் உதவி செய்தார் என்று அர்த்தமாம் அப்படி என்றால் என்ன அர்த்தம் இதுவரைக்கும் ஆண்டவர் உதவி செஞ்சிருக்கிறார் இனிமேலும் உதவி செய்வார் உதவி செய்வார் ஆனால் அதற்கேற்றார் போல் நாம் நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் இப்பொழுது தகுதியாய் பாத்திரவான்களாய் நடந்து கொண்டதினால் கர்த்தர் இம்மட்டும் உதவி செய்தார் இன்னமும் நீங்கள் பாத்திரவான்களாக நடந்து கொண்டால் கர்த்தர் தொடர்ந்து உதவி செய்வார் என்பதை தான் இந்த காரியம் குறிக்கிறதை நாம் பார்க்கிறோம் எந்த சூழலிலே இந்த எபனேசர் இம்மட்டும் உதவி செய்தவர் என்று சொல்லப்பட்டது என்று சொன்னால் இந்த ஒன்று சாமுவேல் ஏழாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களை வாசிக்கிறேன் அப்படியே கீரியாத்திரிமின் மனுஷர் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேல் இருக்கிற அபினதாவின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படி அவன் குமாரனாகிய இளையாசாரை பரிசுத்தப்படுத்தினார்கள் பெட்டி கீரியாத்யாரிமிலே அநேக நாள் தங்கியிருந்தது இருபது வருஷம் அங்கேயே இருந்தது இஸ்ரேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள் கர்த்தருடைய பெட்டி பெலிஸ்டருடைய கைகளிலே பிடிபட்டு பெலிஸ்தர் தேசத்திலே பல இடங்களுக்கு சென்று கடைசியாக இங்கே நாம் பார்க்கும்போது அபினதாபின் வீட்டிலே அது வந்து தங்குகிறதை நாம் பார்க்கிறோம் அந்த இடத்திலே கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் அந்த பெட்டி அங்கே இருந்தது நிமித்தமாக அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அதாவது ஒரு புதிய தலைமுறை பழைய தலைமுறைகளெல்லாம் அந்த பெட்டியை நினைத்து அளவில்லை அதை குறித்து அவர்களுக்கு எந்த விதமான கரிசனையும் கவலையும் இல்லை ஆனால் இங்கே நான் பார்க்குறோம் ஒரு புதிய தலைமுறை ஒரு யங்கர் ஜெனரேஷன் அவர்கள் கர்த்தருடைய பெட்டியை நினைத்து அழுது கொண்டிருக்கிறார்கள் கர்த்தரை நினைத்து அழுகிறார்கள் இப்படி அவர்களுக்குள் ஒரு உணர்வு வந்திருக்கிறது என்பதை சாமுவேல் கண்டு இப்படிப்பட்ட ஒரு கடினமான ஜனம் இப்பொழுது கர்த்தரை தேடுகிறதற்கு மனம் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி மூன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அப்பொழுது சாமுவேல் இசுவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்துரோத்தையும் உங்கள் நடுவில் இருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள் அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்டருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றார் அப்போ இந்த ஜனங்கள் கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும் என்கிற ஒரு உணர்வு அவர்களுக்கு வந்தவுடனே சாமுவேல் சொன்ன காரியம் என்னவென்று சொன்னால் நீங்கள் கர்த்தரிடத்திலே திரும்பி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்ய நீங்கள் விரும்பி விரும்புவீர்களானால் உங்கள் நடுவில் இருக்கிற அந்நிய தேவர்களை நீங்கள் அகற்ற வேண்டும் என்று சொல்கிறார் பாகால்கள் அஸ்துரோத்துக்களை உடையவர்களாக ரகசியமாக அவர்கள் வைத்திருந்தார் ஒவ்வொருவரும் வைத்திருந்தார்கள் அப்பொழுது அந்த உண்மையான மனம் திரும்புதல் என்று சொன்னால் என்ன தங்களுக்குள் அந்த மறைக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் அவைகளை வெளியரங்கமாக்கி அதை கொண்டு வந்து இனி இவைகள் எனக்கு அவசியமில்லை என்று அப்புறப்படுத்த வேண்டும் இப்படி அவர்கள் அந்நிய தேவர்களை தங்கள் நடுவில் அவர்கள் அப்புறப்படுத்தினார்கள் நம்ம வாசிக்கிற நான்காம் வசனத்தில் அப்பொழுது இஸ்ரேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்துரத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள் பின்பு சாமுவேல் நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படி இஸ்ரேவேல் யாவ எல்லோரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றான் மிஸ்பா என்று சொன்னால் டவர் கர்த்தர் நமக்கு நடு நின்று நியாயம் செய்கிறவர் என்று அர்த்தம் அந்த இடத்துல கூட்டி ஜனங்களை உபவாசம் செய்து அவர்கள் அங்கே தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றினார்கள் அதை எதற்கு ஒப்பனா தங்கள் இருதயத்தையே ஊற்றி விடுகிறதற்கு ஒப்பனை அவர்கள் ஊற்றி அந்த இடத்திலே மனம் திரும்பி தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து மிஸ்பாவிலே உபவாசம் பண்ணி ஜபிக்கிறார்கள் இப்படி ஜபித்த உடனே அங்கே பெலிஸ்தர் இவர்கள் மிஸ்பாவியிலே கூடியிருக்கிறதை கண்டு யுத்தத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்று அறிந்து அவர்கள் அங்கே யுத்தத்தை அவர்கள் மேல் தொடுக்க அவர்கள் தீர்மானித்தார்கள் இப்படி அவர்கள் தீர்மானித்ததை இஸ்ரவேலர் கேட்டு ஏழாம் வசனத்தில் பார்க்கிறோம் அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தர் நிமித்தம் பயப்பட்டார்கள் என்று போட்டிருக்கு ஏனென்று சொன்னால் இவர்களிடத்தில் ராஜா இல்லை யாரும் இல்லை ஒருவரும் இல்லை அது நிமித்தம் இவர்கள் இவர்களை லீட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இல்லை யுத்தத்தை நடப்பிப்பதற்கு ஒரு ஆள் இல்லை அது நிமித்தம் அவர்கள் பயந்தார்கள் ஆனால் அப்பொழுது சாமுவேல் என்ன செய்கிறார் ஒன்பதாம் வசனம் அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இசைவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டி கொண்டான் கர்த்தர் அவனுக்கு மறுமொழி மறுமொழி அருளி செய்தார் சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேல் மேல் யுத்தம் நெருங்கினார்கள் கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளில் முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள் அப்பொழுது இஸ்ரவேலர் மிஸ்பாவில் இருந்து பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போய் பெத்காரியும் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறியடித்தார்கள் இப்படி ஒரு பெரிய ஜெயத்தை ஒரு பெரிய வெற்றியை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இடிமுழக்கங்களை அனுப்பி அவர்களை கலங்கடித்து விழச் செய்ததினாலே இசரவேலர் அங்கே மேற்கொண்டார்கள் இது நிமித்தமாக சாமுவேல் என்ன செய்தார் ஒரு கல்லை எடுத்து மெஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களை உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எமனேசர் என்று பெயரிட்டார் பிரியமானவர்களே இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட ஆண்டவர் ஆண்டவர் இந்த நாட்களிலே உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் எபனேசராய் அவர் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது கர்த்தரை நினைக்க வேண்டும் அவர்கள் நினைத்து அழுதார்கள் ரெண்டாவது அவர்களுக்குள்ளே இருக்க அவர்கள் மனம் திரும்பினார்கள் எப்படி மனம் திரும்பினார்கள் தங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்நிய தெய்வங்களையெல்லாம் விளக்கினார்கள் இன்றைக்கு உங்களுக்குள்ள தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்ன இருக்கிறதோ அவைகளெல்லாம் விளக்குங்கள் மூன்றாவது அவர்கள் செய்தது மிஸ்பாவிலே கூடினார்கள் சபை கூடி வருகிற ஒரு அனுபவம் அந்த இடத்துல மிஸ்பாவிலே கூடி வந்தது மாத்திரமல்ல அவர்கள் உபவாசித்து தங்கள் பாவங்களை அறிக்கை செய்தார் கன்ஃபெஷன் அதை செய்தார்கள் அப்படி செய்தது நிமித்தமாக கர்த்தர் அவர்கள் மேல் மனதுருகினார் மனதுருகினார் அப்பொழுது பெலிஸ்தியர் அவர்களை யுத்தம் பண்ண நெருங்குகையில் கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணி வானத்திலிருந்து இடி முழக்கங்களை முழங்கி அந்த பெலிஸ்தரை பட்டுப்போக பண்ணினார் அதுபோல இன்றைக்கு உங்களுக்கும் ஆண்டர் உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த இசைவேலர் செய்த அந்த பிரகாரமாகவே நீங்களும் உங்கள் வாழ்க்கையிலே கத்தரை தேடி மனம் திரும்பி உங்களுக்குள் இருக்கிற அந்நிய காரியங்களை அகற்றி உபவாசித்து ஆண்டுடைய சமூகத்திலே உங்கள் எல்லாம் அறிக்கை செய்து ஜபம் பண்ணுவீர்களானால் நிச்சயமாகவே தேவன் உங்களுக்கு எபனேசராக இந்த நாட்களிலே இருப்பதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார் இந்த நல்ல நாளிலே கூட கர்த்தர் உங்களுக்கு எபனேசராக இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் ஆல் ஆமேன் செபிப்போம் எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலகுப்பிதாவே நாங்கள் தியானிக்கு கேட்ட இந்த வார்த்தையின்படியாய் இம்மட்டும் உதவி செய்தவர் எபனேசர் அண்டவர் எபனேசர் என்றால் இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தவர் என்று அர்த்தம் அல்லவா அண்டவரே உம்முடைய ஜனத்திற்கு இம்மட்டும் நீர் உதவி செய்திருக்கிறீர் இன்னமும் உதவி செய்ய நீர் இம்மானவெலாம் இருக்கிறபடியாலும் இருக்கிறோம் ஆசீர்வதி வழிநடத்தும் உடைய நாமத்தை மேம்படுத்தும் கிருபின் கரத்திலே தாழ்த்தி ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளை நீர் ஆண்டவரே வரும் நாட்களிலே நீர் ஆசிர்வதிக்கும் முடிய ஆய்ச்ச ஏசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே